தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது குறித்து பரிசீலிப்பு, மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். இன்று பாத யாத்திரை தொடங்குகிறார் அண்ணாமலை, தொடக்க விழாவில் அதிமுக பங்கேற்பு. விளைநிலங்களை என்எல்சி நிறுவனம் கையகப்படுத்த எதிர்ப்பு, அன்புமணி தலைமையில் பாமகவினர் இன்று முற்றுகை போராட்டம். ஓபிஎஸ் உடன் இணைந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவிப்பு. திருப்பதியில் கண்டெய்னர் தங்கும் அறை அறிமுகம், ஒரே நேரத்தில் 8 பக்தர்கள் தங்க வசதி. மணிப்பூரில் இளம் பெண்கள் மீதான பாலியல் தாக்குதல் சம்பவம், சிபிஐ விசாரணைக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் பரிந்துரை. வணக்கம். நியூஸ் 7 தமிழ் 7 மணி பிரைம் டைம் செய்திகளுக்காக நான் ஜெய்ஸ்ரீ சுந்தர். தொடர்வது விரிவான செய்திகள். தஞ்சாவூரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஆம்னி பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். தஞ்சாவூர் மாநகராட்சியின் சார்பில் சீர்மிகு நகர திட்டத்தின் கீழ் 61 கோடியே 79 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மாநாட்டு மைய கட்டிடம், ஆம்னி பேருந்து நிறுத்தம், 14 மாநகராட்சி பள்ளிகள் சீர்மிகு பள்ளிகளாக மாற்றம் உள்ளிட்ட திட்டங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொடர்ந்து பொது நிதியிலிருந்து 1 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்படவுள்ள மாநகராட்சி ஆணையர் குடியிருப்பு கட்டடம் கட்டும் பணிக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது குறித்து அரசு பரிசீலித்து வருவதாக மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினத்தில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை பார்ப்போம். முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் அவருக்கு நேரடியாக அவர்கள் தெரிவித்து, அன்புமிகு முதலமைச்சருடைய வாழ்த்துக்களையும் அவரிடத்தை தெரிவித்தோம். ஐயா அவர்களும் தன்னுடைய ஆசிகளை முதலமைச்சர் அவர்களுக்கும் வழங்குவதற்கு எங்களிடத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு நிறைவான சந்தர்ப்பம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆக்சுவலாக அந்த இமஸ்டரிங் என்பது முன்பெல்லாம் நேரடியாக போய் பார்க்க வேண்டும். இப்போது நேரடியாக அவர்கள் போக முடியாது, பல இடங்களில் வயதானவர்கள் போக முடியாத சூழ்நிலையில் இப்போது டிஜிட்டலாகவே அவர்கள் இந்த சர்டிஃபிகேட்டை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நேரடியாக இப்போது செல்வதற்கு நம்முடைய கருவூலத்துறை அதிகாரி 100க்கும் மேற்பட்ட வயது இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு நேரடியாக சென்று அது குறித்து அரசுக்கு பரிசீலனைகள் இருக்கிறது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்று தொடங்கும் பாத யாத்திரை தொடக்க விழா நிகழ்ச்சியில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பங்கேற்கிறார். என் மண் என் மக்கள் என்ற தலைப்பில் ராமேஸ்வரத்திலிருந்து இன்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நடைப்பயணம் தொடங்குகிறார். ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் எதிரே உள்ள மைதானத்தில் நடைபெறும் தொடக்க விழாவில் கலந்து கொள்ளும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அண்ணாமலையின் நடைப்பயணத்தை தொடங்கி வைக்கிறார். இந்த விழாவில் பங்கேற்க கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கலந்து கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, ஒரு நல்ல தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் பாத யாத்திரை விழாவில் கலந்து கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளார். யாத்திரை வந்து எல்லோருமே வெல்கம்ங்கண்ணா. நாம் வந்து அழைப்பு அழைப்பில்லை என்பதை தாண்டி ஒரு நல்ல ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று யாரெல்லாம் நம்ம கூட நிற்கிறாங்களோ எல்லாருமே வெல்கம் தான். வருகின்ற காலத்தில் பேசுவேண்ணா. மத்திய உள்துறை அமைச்சர் வருகையை ஒட்டி ராமேஸ்வரம் தீவு பகுதியில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 2000க்கும் அதிகமானோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் சரக டிஐஜி துரை மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை உள்ளிட்டோர் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தனர். அண்ணாமலையின் பாத யாத்திரை எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். இளையான்குடியில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். நீங்கள் ஒரு நேர்மையாளனுங்கிறவர் இந்த கட்சி அமைச்சர்கள் செய்கிற அவங்க செஞ்ச ஊழல் அந்த பட்டியலை வெளியிடும்போது அதே மாதிரி அதிமுகதையும் வெளியிட்டால் தான் அது நேர்மையாளர் நடுநிலையாளர்னு வரும். நீங்கள் அந்த அதை மறைச்சிட்டு இதை வெளியிடும்போது நீங்கள் இங்கே கூட்டணி வைக்கிறீங்க அதிமுகவில். அப்போ அதனால் அந்த கட்சிக்கு ஒரு புனித பிம்பம் கட்ட நீங்கள் முயற்சிக்கிறீங்க. நடையாக நடந்தேன் ஒன்றும் நடக்கலை மாமல்ல, அதுமாதிரி ஒன்றும் நடக்க போகிறதில்ல. தம்பி வேணா அண்ணாமலைக்கு வேணா
உடல் நலம் இருக்கும், கொஞ்சம் ஃபிட்டாகலாம். நடக்கிறதுனால சர்க்கரை குறையும், உடற்பயிற்சி செஞ்ச மாதிரி இருக்கும். வேறு இந்த இது இது ஒரு ரொம்ப ரொம்ப ஓல்டு மாடல், குஜராத் மாடல், திராவிட மாடல் மாதிரி ரொம்ப பழைய மாடல். இது தெரு தெருவாக நடந்து ராகுல் காந்தி நடந்தார், என்ன நடந்துச்சு? அன்புமணி ராமதாஸ் தலைமையில் பாமகவினர் இன்று NLC நிறுவனத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் NLC நிறுவனத்திற்காக வேளாண் விளைநிலங்களை கையகப்படுத்தும் பணியில் கடலூர் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டுள்ளதாக கூறியுள்ளார். அதிகாரம் கையில் இருக்கும் துணிச்சலில் இத்தகைய மக்கள் விரோத செயலில் அரசு ஈடுபடுவது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எத்தகைய அடக்குமுறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டாலும் வேளாண் விளைநிலங்களை கையகப்படுத்துவதை பாமக அனுமதிக்காது என்றும் அவர் கூறியுள்ளார். NLCக்காக விளைநிலங்கள் கையகப்படுத்தப்படுவதை உடனடியாக தமிழ்நாடு அரசு கைவிட வலியுறுத்தி இன்று காலை நெய்வேலி ஆர்ச் கேட் பகுதியில் பாமக சார்பில் தமது தலைமையில் NLC நிறுவனத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை ஓ பன்னீர்செல்வம் அணியினருடன் இணைந்து அமமுக சந்திக்கும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். வருங்காலங்களில் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிக்கணும்னு முடிவெடுத்தான் ஒன்று சேர்ந்தோம். உங்களுக்கு அழைப்பு வந்துச்சு, நாளைக்கு அழைப்பு கொடுத்தாங்க சார். நாங்கள் அவங்க கூட்டணியிலே இல்லை, எங்களுக்கு அழைப்பு கொடுத்தாங்களா கொடுத்தாங்களா கேட்டதில்ல. எனக்கு அவங்க அழைப்பு கொடுத்தாங்களான்னு கேட்குற கேள்வியே தவிர, நான் வந்து அவங்க NDA கூட்டணியில் இல்லை. மணிப்பூர் வீடியோ விவகாரம் குறித்து CBI விசாரணைக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் பரிந்துரை செய்துள்ளது. மணிப்பூர் மாநிலத்தில் பழங்குடியின பெண்களை மானபங்கப்படுத்தியது தொடர்பான வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த வீடியோவை எடுத்தவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் மணிப்பூரில் இளம்பெண்கள் வன்கொடுமை செய்யப்பட்டது குறித்து CBI விசாரிக்க மத்திய உள்துறை அமைச்சகம் பரிந்துரைத்துள்ளது. மேலும் இந்த வழக்கை மணிப்பூரிலிருந்து வேறு மாநிலத்திற்கு மாற்றவும் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. அமலாக்கத்துறை இயக்குனர் SK மிஸ்ராவின் பதவிக்காலத்தை செப்டம்பர் 15 வரை நீட்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. SK மிஸ்ராவின் பதவிக்காலம் வரும் 31 தேதியுடன் முடிவடைகிறது. அவரது பதவிக்காலத்தை அக்டோபர் 15 தேதி வரை நீட்டிக்க கோரி மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இந்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. அப்போது பேசிய நீதிபதிகள், எதற்காக ஒரு நபருக்காக மீண்டும் மீண்டும் பதவி நீட்டிப்பு தொடர்பாக வருகிறீர்கள்? அமலாக்கத்துறையில் வேறு திறமையான அதிகாரிகள் இல்லையா என்பது போன்ற கேள்விகளை எழுப்பினர். சர்வதேச அளவிலான நிதி மோசடிகளை தடுப்பதற்கான அமைப்பிற்கு இந்தியா சார்பில் அளிக்க வேண்டிய அறிக்கையை SK மிஸ்ரா தயாரித்து வருவதாக மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் தேசத்தின் நலன் உள்ளிட்டவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. இதனையடுத்து SK மிஸ்ராவுக்கு செப்டம்பர் 15 தேதி வரை மட்டுமே பதவி நீட்டிக்க அனுமதி வழங்கிய உச்சநீதிமன்றம் மீண்டும் பணி நீட்டிப்பு கேட்கக்கூடாது எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. செந்தில் பாலாஜி விவகாரத்தில் சட்ட விதிகள் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் தெரிவித்துள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது மனைவி மேகலா தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் 2வது நாளாக நடைபெற்றது. செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜராகிய மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல், அமலாக்கத்துறைக்கு கைது செய்யும் அதிகாரம் இருந்தாலும் கைது செய்யப்படும் நபரை 24 மணி நேரத்திற்கு மேல் காவலில் வைத்திருக்க முடியாது என வாதிட்டார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி சுந்தரேஷ், கைது செய்வதை தண்டனையாக கருத முடியாது எனவும், சந்தேகத்தின் பேரில் ஒருவரை கைது செய்யும் அதிகாரம் அமலாக்கத்துறைக்கு இருக்கிறது எனவும் கருத்து தெரிவித்தார். அரசியல் வாதங்களை முன்வைக்காமல் தரவுகள் அடிப்படையில் வாதிட வேண்டும் என அமலாக்கத்துறை தரப்பில் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா வாதிட்டார். இதையடுத்து செந்தில் பாலாஜி மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை ஆகஸ்ட் 1 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. நெல்லை மாநகராட்சி கூட்டத்தில் மேயர் முன்னிலையில் கவுன்சிலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாநகராட்சி கூட்டத்தில் வரி விதிப்பு மேல்முறையீட்டுக் குழு தேர்தல் தொடர்பாக விவாதம் நடைபெற்றது. இதில் திமுக மாவட்ட பொறுப்பாளர் தலையிட்டு மிரட்டல் விடுத்ததாக கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினர்.
இதனை கண்டித்து மேயர் முன்னிலையில் கவுன்சிலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கூட்டத்தை பாதியிலேயே முடித்துக் கொண்டு மேயர் எழுந்து சென்றார். இந்த சம்பவம் நடக்கும்போது மேயரும் துணை மேயர் இருந்தார். தலைவர் கண்டிப்பா இதை கூட்டு நேரடி விசாரணை நடத்தணும். மேயர் மேயர் மாவட்ட பொறுப்பாளர்கிட்ட கேட்கணும், இது சொன்னது உண்மையா, அவங்க சொன்னது உண்மைன்னு மேயரும் துணை மேயருமே ஒத்துக்கிட்டாங்க. உள்ள இது இனி நடக்காது அப்படிங்க. அப்ப எங்க 55 எங்கள்கிட்ட இருக்க 55 கவுன்சிலர்ல ஒருத்தர் உயிரை இழந்தார்னா அதுக்கு யார் பொறுப்பு? சென்னை கலாக்ஷேத்ரா கல்லூரி மாணவிகள் பாலியல் புகார் தொடர்பான வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை அடையாறு கலாக்ஷேத்ரா அறக்கட்டளை கல்லூரி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம் தொடர்பாக மாநில மகளிர் ஆணையம் விசாரணை நடத்தியது. பாதிக்கப்பட்ட 50 மேற்பட்ட மாணவிகளிடம் போலீசார் நேரடியாக சென்று விசாரணை நடத்தி விவரங்களை சேகரித்துள்ளனர். இதையடுத்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது 250 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை போலீசார் தாக்கல் செய்துள்ளனர். பல லட்சம் மதிப்பிலான சொத்துக்களை பெற்றுக்கொண்டு தந்தையை வீதியில் விட்ட மகன் குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே உள்ள பழவலம் கிராமத்தில் வசித்து வரும் 76 வயதான அரங்க நாராயணன் தமக்கு சொந்தமான மாந்தோப்பு, பெட்ரோல் பங்க், இறால் பண்ணை உட்பட அனைத்தையும் தனது மகனான செந்தில்நாதனிடம் ஒப்படைத்துள்ளார். இந்நிலையில் சரியாக உணவு வழங்காமலும் மருத்துவ செலவிற்கு பணம் தராமலும் மகன் தன்னை வீதியில் விட்டுவிட்டதாக கூறி விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தில் அரங்க நாராயணன் புகார் அளித்தார். ஆஸ்பத்திரி செலவு கூட பணம் கொடுக்க முடியாமல் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன். எனக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் செஞ்சி இடத்தில் உள்ள 24 சென்ட் இடத்தில் 8.5 சென்ட் என்னுடைய பையனுக்கு பெயரில் தானமாக எழுதி கொடுத்துருக்கிறேன். அந்த தானத்தை கேன்சல் செய்து கடைசி வாழ்வாதார காலத்துக்கு வாழ்வதற்கு துணை செய்தி மாடு கேட்டுக்கொள்கிறேன். தனியார் வங்கியில் கடன் வாங்கிய நபர் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தண்டையார்பேட்டை விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த ரகுராமன் 5 முன்பு தனியார் வங்கியில் 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். 10 தவணை கட்டிய அவர் வேலை இழந்ததால் கடனை கட்ட முடியாமல் இருந்துள்ளார். கடந்த 1 காலமாக தனியார் வங்கி ஒப்பந்த ஊழியர்கள் கடனை கட்ட சொல்லி அவரை தொந்தரவு செய்ததுடன் தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து வீட்டில் தூக்கு போட்டு ரகுராமன் உயிரை மாய்த்து கொண்டார். உடலை கைப்பற்றிய காசிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து தனியார் வங்கி ஒப்பந்த ஊழியர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். ஆங்கில கால்வாயை நீந்தி கடந்து சாதனை படைத்த மாணவருக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் நாட்டின் இடையே அமைந்துள்ள ஆங்கில கால்வாயை நீந்தி கடக்கும் நிகழ்வில் இந்தியாவைச் சேர்ந்த 6 கொண்ட குழு பங்கேற்றது. இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 15 மாணவர் ஸ்னேகன் என்பவர் இடம்பெற்றிருந்தார். இந்த குழுவினர் 72 கிலோமீட்டர் தூரம் நீந்தி சாதனை படைத்துள்ளனர். தாயகம் திரும்பிய மாணவர் ஸ்னேகன் பயிற்சியாளர் விஜயகுமார் ஆகியோருக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ரிலே மாதிரி இது மொத்தம் 6 சேர்ந்து இந்த சேனல் முடிச்சிருக்கோம். இப்போ வரைக்குமே யாருமே இந்த இது பண்ணதில்லை. டூவே எல்லாருமே ஒன்வே தான் பண்ணியிருக்காங்க. இந்தியாலையுமே ஒன்வே தான் பண்ணியிருக்காங்க. யாருமே மோஸ்ட்லி டூவே பண்ண மாட்டாங்க. ஆனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இதுக்காண்டியே 1 கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணி டூவே பண்ணியிருக்கோம். இனி விறுவிறு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். தேர்தல் வேட்புமனுவில் தவறான தகவல்களை அளித்ததாக முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் மற்றும் அவரது மகன் ரவீந்திரநாத் மீது தொடரப்பட்ட வழக்குகளை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுக்களை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் புகார் மனுவுக்கு ஆதரவாக எந்த பிரமாண மனுவும் தாக்கல் செய்யப்படவில்லை என கூறி வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டார். தூத்துக்குடியில் உள்ள பனிமயமாதா பேராலய 2 திருவிழாவில் பங்கேற்ற மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மாலை அணிவித்து மாதாவை தரிசனம் செய்தார். தொடர்ந்து பங்கு தந்தை குமார் ராஜாவிடம் அமைச்சர் ஆசி பெற்றார். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் ஆடி திருவிழாவை ஒட்டி சுவாமிக்கு மஞ்சள் நீராடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து சுவாமியும் அம்பாளும் சிம்மாசனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர்.
மஞ்சள் நீராடல் நிகழ்வை ஒட்டி கோவில் யானை ராமலட்சுமி உடல் முழுவதும் மஞ்சள் பூசி அலங்காரத்துடன் நடந்து வந்ததை பக்தர்கள் ஆர்வமாக கண்டு ரசித்தனர். கோவை மாவட்டம் தேக்கம்பட்டி வன பத்ரகாளியம்மன் கோவில் ஆடிக்குண்டம் திருவிழா கடந்த 19ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது. நேற்று அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து கோவில் முன்பு கண்கவர் வான வேடிக்கைகள் நிகழ்த்தப்பட்டன. ஏராளமானோர் இதனை கண்டுகளித்தனர். ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வேண்டுமென்று அரசுக்கு நாமக்கல் லாரி உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதால் லாரி உரிமையாளர்கள் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், ஆலையை மீண்டும் திறக்க தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் நாமக்கல் தாலுகா லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் வாங்கிலி தெரிவித்துள்ளார். திருப்பதி திருமலைக்கு வரும் பக்தர்கள் வசதிக்காக விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் கண்டெய்னர் தங்கும் அறை ஒன்றை தேவஸ்தானத்திற்கு நன்கொடையாக வழங்கியுள்ளார். அந்த கண்டெய்னர் அறையில் ஒரே நேரத்தில் 8 பக்தர்கள் தங்க முடியும். படுக்கை, கழிவறை மற்றும் குளியல் அறை ஆகிய வசதிகள் இதில் உள்ளன. அரியூர் ஊராட்சியில் உள்ள கொள்ளிடம் ஆற்றில் பெரம்பலூர் கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணி நடைபெற்றது. இதனை அறிந்த அந்த பகுதி மக்கள் ஆழ்துளை கிணறு அமைத்தால் விவசாய கிணறுகள் மற்றும் நிலத்தடி நீர்மட்டம் குறையும் என கூறி செங்கரையூர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியை கைவிட்டதை அடுத்து போராட்டம் முடிவிற்கு வந்தது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தை அடுத்த முத்துசாமிபுரம் காமராஜர் நகர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் 2 ஸ்மார்ட் வகுப்பறைகள் கட்டப்பட்டது. 2 மாதங்கள் ஆகியும் இன்னும் வகுப்பறைகள் திறக்கப்படாமல் உள்ளதால் மாணவ மாணவிகள் மரத்தடியிலேயே அமர்ந்து படித்து வருகின்றனர். பலமுறை கோரிக்கை வைத்தும் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக பெற்றோர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது குறித்து பரிசீலிக்கப்படுவதாக மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். என் மண் என் மக்கள் என்ற பெயரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்று பாத யாத்திரை தொடங்குகிறார். விளை நிலங்களை NLC நிறுவனம் கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து அன்புமணி தலைமையில் பாமகவினர் இன்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். OPS அணியுடன் இணைந்து நாடாளுமன்ற தேர்தலில் அமமுக போட்டியிடும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் TTV தினகரன் தெரிவித்துள்ளார். திருப்பதியில் பக்தர்களின் வசதிக்காக கண்டெய்னர் தங்கும் அறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மணிப்பூரில் இளம்பெண்கள் மீதான பாலியல் தாக்குதல் குறித்து CBI விசாரணைக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் பரிந்துரை செய்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது ஒருநாள் போட்டியில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. இத்துடன் 7 மணி பிரைம் டைம் செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். News7 தமிழோடு வணக்கம்.